திராவிடம் என்றால் ஜாதி ஒழிப்பு, திராவிடம் என்றால் தீண்டாமை ஒழிப்பு, திராவிடம் என்றால் பெண்ணுரிமை பேணுதல், திராவிடம் என்றால் அனைவருக்கும் அனைத்தும். அம்பேத்கர் காந்தியார் உயிரை காப்பாற்றினார். இன்றைய ஆர்எஸ்எஸ்ஸிலே பயிற்சி பெற்ற கோட்ஸே என்ற மராட்டி பார்ப்பனர் காந்தியை, அதே இந்து மதத்தை சார்ந்த காந்தியை அதிலிருந்து நழுவினார் என்பதற்காக சுட்டு கொன்றார். இந்துத்துவா சுட்டு கொன்றது. தமிழில் நான் பேச முடியாது, தமிழில் பேச்சுன்னா ரொம்ப ஆபத்து, அதனால் நான் தமிழ் பேச மாட்டேன். யார் சங்கராச்சாரியா, தமிழில் பேச வேண்டியிருக்கும், தமிழ் பேசுனா எனக்கு தீட்டாயிடும். மகா பெரியவா, அப்புறம் சின்னவா, பெரியவா, ஜெயிலுக்கு போனவா, வெயிலுக்கு அலைஞ்சவா, எல்லாவாவும் சேர்த்து ரொம்ப மிக முக்கியமாக இதுதான். நண்பர்களே, இவ்வளோ பெரிய வரலாற்று உண்மை. காந்தியாரை கொலை செய்தவர் கோட்ஸே, சில புத்தகங்கள், அது மிக மிக முக்கியம். அதை நீங்கள் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், பிறருக்கும் கொடுக்க வேண்டும். நாங்கள் எதை பேசினாலும், நாங்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் திராவிடர் கழகத்துக்காரர்கள் மட்டுமல்ல, நம்முடைய எழுச்சி தமிழர்களானாலும், அதே போல் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களானாலும், சுபவி அவர்களானாலும், எல்லா செய்திகளுக்கும் நாங்கள் ஆதாரம் வைத்திருப்போம். அதுதான் மிக முக்கியம் இங்கே கூறாமே. எனவே தான் எங்கள் கருத்துக்கு சேதாரம் ஏற்படவே ஏற்படாது, அது மிக முக்கியமானது. அந்த வகையில் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், அவர்கள் சொன்னார்கள் அல்லவா திருப்பதி கோயிலை பற்றி, அதை பற்றி ஒரு தனி புத்தகமே இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு, ஆங்கில ஆய்வாளர்கள் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட அந்த புத்தகத்தையெல்லாம் ஒப்புக்கொள்ளாதவர்கள், இப்போ நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் நான் படம் திறந்து வச்சேன், யாருக்கு ரொம்ப மிக முக்கியமானவருக்கு படம் திறந்து வச்சேன், இதுதான் இந்து மதம் எங்கே போகிறதுன்னு சொல்லி, அக்னிஹோத்திரம், ராமானுஜ தாத்தாச்சாரியார், இவர் செத்து போன, அதான் மறைந்து போன சங்கராச்சாரியா இருக்கார் பாருங்க, மறைந்து போனேன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதான் பெரியவா, மகா பெரியவா அப்படின்னு. இந்த மகா பெரியவாவுக்கு இவர் வந்து அறிவுரை சொன்ன மகா பெரியவா இவர், அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் எழுதி பல பதிப்புகள், அதை நாங்களே திராவிடர் கழகத்தில் நக்கீரன் பதிப்போகம், அதை வாங்கி அவர் 102 வயது வரையில் வாழ்ந்தார். வாழ்ந்தவர் வந்து காந்தியார், அதை நேருவை போய் பார்த்தார், அம்பேத்கரை பார்த்தார். அரசியல் சட்டத்தில் யாருடைய தூதுவராக, காஞ்சி சங்கராச்சாரியாருடைய தூதுவராக, எல்லா செய்திகளும் இருக்கும். எதுக்காக பார்த்தார் தெரியுமா? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தார். அதுதான் மிக முக்கியம். அம்பேத்கர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நேரு உடனே ரொம்ப கோபப்பட்டார்லாம் எழுதியிருக்கிறார் மிகப்பெரிய அளவில். ஆக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை, இந்த புத்தகத்தை நீங்கள் கிடைக்கிறது திராவிட கழக பெரியார் புத்தக நிலையத்திலையும் கிடைக்கிறது, நக்கீரல்லையும் கிடைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, காளி என்ற அந்த உருவத்தை கல்லை எடுத்து பெண் உருவமாக ஆக்கி அதெல்லாம் வந்தது தான் இப்போ இருக்கிற திருப்பதி வெங்கடாயல்பதி கோயிலில் இருக்கிற அந்த உருவம்னு எழுதுறது வேற யாரும் இல்லை, அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார். அவர் சொன்னார் பாருங்க, இந்த புத்தகத்துக்குள்ளேயே இருக்கு. அதான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தோம் மிக முக்கியமாக. ஆக இந்த கருத்துக்கள் ஏராளம் உண்டு. அடுத்தபடியாக ஒரு கருத்தை விரிவாக இங்கே சொன்னார். காந்தியாருடைய நினைவு நாளை திராவிட கழகம் ஏன் நடத்துது? அவர்கள் கடுமையாக எடுத்தவங்க தானே, ஏன் அதில் வந்து அம்பேத்கர், பெரியார் அம்பேத்கர் கருத்துள்ள மேடை, இந்த மேடை அண்ணா, இந்த மாதிரி எல்லோருமே அந்த கருத்துள்ளவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் ஏன் இதை நிகழ்த்துகிறார்கள் சொல்லும்போது, நம்முடைய மாணமிகு பேராசிரியர் சுபவி அவர்கள், குடியரசிலே ஐயா அவர்கள் எழுதிய அந்த சிறப்பான வரிகளை முதல்ல எடுத்து சொன்னார் ரொம்ப தெளிவாக. வாழ்ந்த காந்தியார் வேறு, மறைந்த காந்தியார் வேறு. இந்த காந்தியாரில் ரெண்டு காந்தியார், வாழ்ந்த காந்தியார், வருணாசிரம தர்ம காந்தியார். வாழ்ந்த காந்தியார் ஆதி திராவிடர்களுக்கு தனி தொகுதி கூடாது, அதற்காக என் உயிரை விடுவேன்னு சொல்லி பட்டினி போராட்டம் நடத்தினார், உண்ணாவிரதம் நடத்தினார் மிகப்பெரிய அளவில். இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், ஏன்னா நேரத்தினால நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன், இது அறிவார்ந்த அரங்கம், நிறைய ஊடக நண்பர்கள் இருக்காங்க, அவங்க பதிவு பண்ணிட்டு போய் பரப்புகிறாங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் பதிவாவது பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அந்த அடிப்படையில் வருகிற போது தெரிந்த செய்திகள்,
ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். என்ன அதில் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய மனிதநேயம் இந்த மேடை, மனிதநேயம், கருத்துரிமை, மாறுபட்ட கருத்துள்ளவர்களுக்கும் இடம் கொடுப்பதை பற்றி விரிவாக விளக்கமாக சொன்னார். நிறைய அந்த மாதிரி சம்பவங்களை சொல்லலாம். காந்தியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி எழுதிய போது ரெண்டு பேருக்கும் ஆரோக்கியமான கடித போக்குவரத்து நடந்தது. அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற தலைப்பில் ஜாதியை ஒழிக்க ஒழி தந்தை பெரியார் அவர்கள் 1934 அம்பேத்கர் அவர்கள் நேரடியாக அறிமுகமாகாத போதே அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அந்த ஆங்கில உரையை எடுத்து மிக தெளிவாக போட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு அதிக அவருடைய பெயர் அறிமுகம் இல்லாத காலகட்டம் அந்த கட்டம். அதில் தமிழில் மொழிபெயர்த்து போட்டார்கள் மிகப்பெரிய அளவில். அது 1934 முதல்ல வந்த தமிழ் நூல், தமிழ் மொழிபெயர்ப்பு பூராமே. அதில் நீங்கள் கவனிக்க வேண்டும், இளைஞர்கள் மறுபடியும் ஆங்கில பதிப்பு மற்றதில் கூட படித்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை ஒழிக்கங்கிறது கூட அதை விட அழிக்கங்கிற வார்த்தை போடணும். அந்த அளவுக்கு அன்னிகிலேஷன், அன்னிகிலேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற வேகம் இருக்கு பாருங்க, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டது. அதை எழுதின உடனே காந்தியாருக்கு ரொம்ப வர்ணாசிரம தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவர். உடனே அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு உடனே ரொம்ப அதுக்கு பதில் சொல்லணும்னு பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் ஒரு பதில் எழுதினார். பதில் எழுதினோடனே இவர் கோவப்படலை. உடனே என்ன பண்ணார், அடுத்த போடுற நேரத்தில் இவர் அதுக்கு ஒரு பதில் எழுதினார். இது தமிழ்நாட்டில் தான் இதுக்கு முந்தால் நடந்தது. மறைவிலடிகளுடைய புத்தகம் போட்டோம், மறுப்பு அப்படின்னு. அந்த மறுப்புக்கு பதில் எழுதின உடனே மறுப்புக்கு மறுப்பு என்று புத்தகம் போட்டார். அது மாதிரி இந்த புத்தகத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் நண்பர்களே, எ ரிப்ளை டு அம்பேத்கர் என்று அவர் எழுதினார். உடனே அதை படித்து விட்டு பாபுஜி, அவர் மரியாதையோட காந்தி, மிஸ்டர் காந்தி அப்படின்னு அவர் ஆரம்பித்து, நீங்கள் சொன்ன என்னென்ன கருத்தை இப்படி இப்படி மறுக்கிறேன், உங்கள் மதம் எப்படியெல்லாம் தாழ்த்தியிருக்கு, எப்படியெல்லாம் ஜாதியை வலியுறுத்துது, ஜாதியினால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு திரும்பி எ ரிஜாயிண்டர் டு காந்தி என்று எழுதினர். எனவே பதில், பதிலுக்கு பதில் ரிஜாயிண்டர் அப்படின்னு எழுதினர். ஆக கருத்துக்களை அந்த காலத்தில் கருத்து மோதல், அதனால் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிய அளவுக்கு வந்த பிற்பாடு 1932 அவர் சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். என்னன்னா, தனித்தொகுதி கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கெல்லாம் தனித்தொகுதி கொடுக்குறாங்க. தனித்தொகுதி இருந்தால் தான் அவருடைய உண்மையான பிரதிநிதிகள் வருவாங்க. ஆனால் அந்த தனித்தொகுதியை கொடுக்கக்கூடாது. அவர் காரணம், இந்து மதம் என்ற வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், காந்தியாருக்கு இருந்த ஆவா. அதுக்காக என்ன பண்ணாங்க, உண்ணாவிரதம் சாகும் வரையிலேங்கிறார். காந்தி உயிருக்கு உயிருக்கு போராடுகிறார்கள், உயிருக்கு பிச்சை கொடுங்கள், ஏன்னா அம்பேத்கர் மேலே கோபம் திறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் இன்னே மாதிரி இல்லை, ஈயர் உண்ணாவிரதம் இருந்தால் மக்கள்லாம் அப்படியே கிளம்பிடுவாங்கங்கிறது இல்லை. அன்னைக்கு காந்தியார் உண்மையாலே உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கு காரணம் கோபம் வந்து, ஆகவே அவர் உயிரை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பல்லாயிரக்கணக்கான தந்திகளும் மற்றதும் வந்தது. யாருக்கு நெருக்கடி வந்தது, அம்பேத்கர் அவர்களுக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வாங்கி, இது என்ன அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார், ஆனால் காந்தியார் உயிரை காப்பாற்றுங்க, காந்தியார் உயிரை காப்பாற்றுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். ரஷ்யாவிலிருந்து குடி இங்கே சொல்கிறார், சொல்லி ஒரு தந்தி அனுப்ப சொல்கிறார். அந்த தந்தி போகுது யாருக்கு, பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பெரியார் கொடுத்த தந்தி. இந்த பெரியார் கொடுத்த தந்திகளே ஒரு பெரிய வரலாறு, அது ஒரு தனி புத்தகமாக எழுதலாம், எழுத போகிறேன். அதுதான் மிக முக்கியம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அது காமராஜர் போனப்போ ஒரு தந்தி கொடுத்தார், 71 கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தப்போ ஒரு தந்தி கொடுத்தார், ஆமாம் தட்சிண பிரதேசத்துக்கு ஒரு தந்தி கொடுத்தார். இதெல்லாம் இந்த தந்திகள் இருக்க, இன்றைய மாதிரி பத்திரிக்கை தந்திகள் அல்ல பூராமை. அது அன்னைக்கு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய தந்திரிகள், அந்த மாதிரியான வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார். அதில் ஐயா சொன்னார், பெரியார் ஐயா, ஒரு காந்தியாருடைய உயிரை விட பல கோடி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை மிக முக்கியம், நீங்கள் அதற்காக உங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காதீர்கள்.
நீங்க உங்களுடைய கோரிக்கையை விட்டு கொடுக்காதீர்கள் அப்படின்னு உறுதியா சொன்ன ஒருத்தர். ஏன்னா பெரியாருக்கு வந்து ரொம்ப துணிச்சலாக சொன்னார். இருந்தாலும் அம்பேத்கர் எல்லோருடைய உணர்வையும் எடுத்துக்கிட்டு மனிதநேயம், ஏற்கனவே அவருக்கு புத்தரிடம் இருந்த ஒரு பெரிய இயல்பான ஒரு பாசம், அது எல்லாத்தை விட நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கிற பச்சாதாப உணர்ச்சி. அநியாயமாக ஒருத்தர் வந்து சாகடிக்கிறதுக்கு நாம் காரணமாக இருந்தோம்னு பழி வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம். எனவே பெரியார் சொல்லியும் அம்பேத்கர் அதை தன்னுடைய மனித நேயத்தில், பெரியாருக்கு வந்து காந்தியாரை சாகடிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை அந்த கருத்தில், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. அவருடைய நோக்கம் அவர் உயிரை விட இந்த கொள்கை ரொம்ப பெருசு, அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த உணர்வை நாம் விட்டுட்டோம்னா இன்னைக்கு அனுபவிக்கிறோம் பாருங்க, இந்த சங்கடங்கள் இருக்கும். ஆகவே விட்டு கொடுக்காதீர்கள், சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு அதை பயன்படுத்தினார். அம்பேத்கர் காப்பாத்தினார் ஐயா, யார? காந்திய பாப்பாங்க ஐயா. இதுதான் வரலாறு. ரெண்டு பேர்ல ஈவிரக்கல்லாத கூட்டம் எதுங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க, ரெண்டும் நல்லா தெரியும். என்ன கேட்டா 125 பெரியார் சொன்னார் வேடிக்கையா, 125 வயசு வாழ்றேன்னு காந்தி சொன்னார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் 125 வயசு வாழ்றேன்னு பெரியார் வேடிக்கையா ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டார். என்ன சொன்னார்? 125 வயசு வாழ்றேன்னு காந்தி சொன்னாரு, எம விட்டு வச்சாங்க பாப்பா விட்டு வைக்கலையே, அதுதான் வேடிக்கை. பெரியார் சொன்னது நகைச்சுவையா சொன்னார், அவர் எமனை நம்புறாருன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நீங்க நடைமுறையில உண்மையான சிந்தனை என்ன? அம்பேத்கர் காந்தியார் உயிரை காப்பாற்றினார். இன்றைய RSS-இலே பயிற்சி பெற்ற கோட்ஸே என்ற மராத்தி பார்ப்பனர் காந்தியை, அதே இந்து மதத்தை சார்ந்த காந்தியை அதிலிருந்து நழுவினார் என்பதற்காக சுட்டுக் கொன்றார். இதுதாங்க இந்துத்துவா. எது அவரை சுட்டுக் கொன்றது? இந்துத்துவா சுட்டுக் கொன்றது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தனி நபர்கள் மீது கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரியாருடைய சிந்தனை பாருங்க, எவ்வளவு தாராளமான சிந்தனை என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற நேரம் இல்லை இது. அடுத்து இந்த வரும் இந்த புத்தகம், இது ஒரு பழைய புத்தகம், புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னு. நன்னிலம், அந்த நன்னிலங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த ஸ்டேஷனில் இறங்கின உடனே இருக்கிற பகுதிக்கு பேர் சன்னாவூர்னு அழைப்பாங்க, சன்னாசி நல்லூர் ஊராம. அந்த சன்னாவூரில் பெரியார் பேசுகிறார். கலைஞர் வந்து மாணவ பருவத்தில் இளைஞராக இருந்து பெரியாருக்கு முன்னால் பேசுகிறார். இந்த சம்பவம் ரொம்ப மிக முக்கியமாக கலைஞரே இதை பின்னால் பதிவு பண்ணியிருக்காரு, அதனால தான் ரொம்ப தெளிவானது. இந்த வரலாறுலாம் பல பேருக்கு பதிவாக வேண்டிய வரலாறு. அங்கே பேசும்போது இதுக்கு இடையில் ஒரு சம்பவத்தை சொல்லணும். காந்தியாரை சுட்டு கொன்றார்கள் என்பது மட்டுமல்ல, அதில் ஒரு கல்லிலே ரெண்டு மாங்காயை அடிக்க பார்ப்பனியம் முயன்றது, இந்துத்துவா முயன்றது. எப்படி முயன்றதுன்னு சொன்னால், அதையும் செஞ்சுட்டு காந்தியார் மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பற்று, மனிதநேயம், கவலை எல்லாம் இருக்கு பாருங்க, அது வந்த உடனே அது அப்படியே திசை திருப்பி விட்டான். சில ஊரில் முஸ்லீம்கள் தான் கொன்றார்கள் அப்படின்னு பார்த்து, வாணியம்பாடியில் கலவரம், ஈரோட்டில் கலவரம், திருவண்ணாமலையில் கலவரம், அதையெல்லாம் எடுத்து திண்டுக்கல் இப்படி எங்கெங்கே சில இடங்கள் இருந்தாங்களோ அது பட்டியல் இருக்குது நீளமாக. இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள், காந்தியார் படுகொலை, இங்கே படுகொலை அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் அப்படின்னு தந்தை பெரியாருடைய அறிக்கை. மற்ற செய்திகள் வேற எதுலேயும் இல்லாத செய்திகளும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். மிக முக்கியமாக இதை கொண்டு வந்தோம், இதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு வகுப்பு கலவரம், தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இங்கே இந்துக்கள் முஸ்லீம்கள் வடநாட்டில் மாதிரி இந்து சாயா முஸ்லீம் சாயாலாம் கிடையாது. இங்கே அண்ணன் தம்பி, ஏன்னா அவங்களாம் ஒன்றும் அரேபியாவிலேருந்து ஹெலிகாப்டரில் வந்து பொத்துன்னு குதித்தவங்க இல்லை. 3 தலைமுறைக்கு முன்னால் 5 தலைமுறைக்கு முன்னால் அவர் சாதாரணமாக நம்ம தோழர். அதுக்கப்புறம் அவர் இந்துன்னு சொல்கிற உன்னுடைய அமைப்பில் தான் இருந்தார். நீ தொடமாட்டேன்னு எட்டி நில்லுன்னு அவன் கட்டி பிடிச்சான், உடனே சரின்னு அங்கே போயிட்டார். சாதாரணமாக அமாவாசையாக இருந்தவர் அப்துல் காதர் ஆனார். அமாவாசைக்கு தராத மரியாதை அப்துல் காதருக்கு கொடுக்க ஆரம்பித்தான், சரியாக போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து விட்டதுன்னு சொன்ன உடனே
அவருடைய நோக்கம் பாருங்க, டக்குன்னு உடனே இஸ்லாமியர்கள்னா ஒரு பெரிய வகுப்பு கலவரத்தை தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத உண்டாரு. அப்போ தான் ஓமந்தூரார், அப்போ முதலமைச்சர் தமிழ்நாட்டில், சென்னை ராஜதானி. அப்போ உடனே இந்த கலவரம் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தார். இவ்வளோ ஊடக வசதிகள் அப்போ கிடையாது பூராமே. ஆகவே ஆல் இந்தியா ரேடியோ, எனவே அகில இந்தியிலே பெரியார் திருச்சியில் இருக்கார். உடனே முதலமைச்சர் சொல்லி, அரசாங்கம் சொல்லி, பெரியார் பேசினாதான் அமைதியாகும். ஆகவே பெரியாரை அகில இந்திய வானொலி நேராக பெரியார் இருந்த இடத்துக்கு போய் மாளிகையில் பதிவு பண்ணி அவருடைய அந்த பேச்சை ஒளிபரப்புனாங்க. அந்த பேச்சு இதில் பதிவாயிருக்கு பூராமே. அப்புறம் அமைதியாச்சு. பிறகுதான் நண்பர்களே, சுட்டு கொன்றவர் ஒரு மராத்தி பார்ப்பனர், நாதுராம் விநாயக கோட்ஸே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மராத்தி பார்ப்பனர்ன்ற விஷயம் வந்தது. அது முதல்ல எங்கே கலவரம் அதிகமாகிடுச்சுன்னா, மராத்தி பார்ப்பனர் வந்தோடனே மராத்திய மாநிலத்தில் தான் கலவரம் அதிகமாச்சு, நாசிக் தொகுதியில். அப்போ வந்து இதை பற்றி எழுதும்போது, அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தவர், அந்த மாநிலத்தில் போலீஸ் அமைச்சராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்கிறார். அந்த சுயசரிதையில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு, அக்ரஹாரங்கள் சூறையாடப்பட்டன, பல பார்ப்பனர்கள் அவளை தேடிப்பிடித்து மக்கள் ஆத்திரத்தோடு கொன்றார்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நிலைநாட்டுவது எங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருந்தது, அதை அடக்குவதற்கு எங்களால் முடியவில்லை. இதை பதிவு செய்திருக்கிறார். பிறகு பிரதமரான அன்றைய போலீஸ் அமைச்சராக பம்பாய் மாநிலத்தில் இருந்த மொரார்ஜி தேசாய். எல்லாமே ஆதாரபூர்வமானது. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, அதை விட அதிகமாக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், வளர்ந்த மண் தமிழ் மண். இங்கே கலப்பி விட்டுருக்கணும்னா, இங்கே நண்பர்கள் சொன்ன மாதிரி, தலைவர் சுட்டி காட்டின மாதிரி, மற்றவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு நொடிப்பொழுதில் அன்னைக்கு பெரியார் சொல்லியிருந்தார்னா அக்ரஹாரங்களே இருக்காது. அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு சொல்கிறேன், ரொம்ப பேர் சோடாபுட்டி எடுப்போம், அதை எடுப்போம், இதை எடுப்போம், அதுக்கு வேலையே இருக்காது. அதுதான் மிக முக்கியம். ஆனால் பெரியாருடைய பொறுப்பு அன்று முதல் இன்று வரை, திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பு, விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பு, திராவிடர் இயக்கத்தினுடைய பொறுப்பு, இந்த அணியினுடைய பொறுப்பு இருக்க, இது தமிழகத்தை அமைதி பூங்காவாக வேண்டும், எல்லோரும் சகோதரர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், நாம் எல்லோரும் கைகோர்த்து கொண்டிருக்க வேண்டும், பார்ப்பனர்கள் உள்பட. எங்கள் நமக்கும் பார்ப்பனர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வரும்போது, நீ 100% எங்களை கீழ் ஜாதின்னு சொல்லாத, எங்களை தொடக்கூடாத ஜாதின்னு சொல்லாத, எட்டி நில்னு சொல்லாத, எங்கள் பெண்களை விபச்சாரிகள்னு எழுதி வைக்காத, இதுதான் நாங்கள் கேட்குறோம். உன்னுடைய பங்கு 100க்கு 3னா 3 சாப்பிட்டுட்டு போ, நீ ஏன் 97 பேருடைய பங்கையை நான் அனுபவிக்கணும்னு நீ கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற, இதுதானே பிரச்சனை, இதுதானே சமூக நீதி. எனவே நீங்கள் திராவிடம் என்றால், சில பைத்தியக்காரர்கள் என்னைக்குன்னா, திராவிடம்னா நாடு அது இது, தமிழரா திராவிடம், அதில் திராவிடம் என்றால் ஜாதி ஒழிப்பு, திராவிடம் என்றால் தீண்டாமை ஒழிப்பு, திராவிடம் என்றால் பெண் உரிமை பேணுதல், திராவிடம் என்றால் அனைவருக்கும் அனைத்தும். இதுக்கு நேர் எதிரானது ஆரியம், அதுதான் இந்த ஆரியம் திராவிடம். அந்த உணர்வில் பார்க்கணுமே தவிர, இது மொழி அது அதெல்லாம் ரெண்டாவது, எங்களுடைய பண்பாடு அதுதான் மிக முக்கியம். அந்த பண்பாட்டுடைய அடிப்படையை வைத்து கொண்டு பார்க்கிற போது நண்பர்களே, இந்த வேகம் வந்தது. அப்போ கலைஞர், இளைஞர், மாணவர் பெரியாருக்கு முன்னால் பேசுகிறார். அப்போ ஆவேசமாக இது மாதிரி கோட்ஸேங்கிறவர் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ பெரியார் பேசுகிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டம், எப்போ இந்த தேதி என்ன தெரியுங்களா, தேதியை நல்லா கவனிங்க, 19/2/48. காந்தியார் இறந்து எத்தனை நாள் ஆகுது, ஜனவரி 30. இது 19, ஒரு 20 நாள் ஆகுது. நாடு பூரா நடுவில் இஸ்லாமியர்கள் அல்ல, கொன்னவர் வந்து ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்த கோட்ஸே மராத்தி பார்ப்பனர், மராத்திய மாநிலங்கள் மண்டலங்கள் கலவரம். ஆனால் தமிழ்நாட்டில் பெரியார் யாரும் கலவரம் பண்ணக்கூடாது, சமூக நல்லிணக்கம் இருக்கணும், வானொலியில் அப்பீல் பண்ணுறார் எல்லா இடத்துலையும். இங்கே வரும்போது இந்த செய்தி, அந்த புத்தகம், இது 48 வெளிவந்த பெரியாருடைய உரை. இதில் ஐயா சொல்கிறார்,
பார்ப்பான் ஒருவன் சுட்டான் என்ற காரணத்திற்காக அந்த பார்ப்பனரை திட்டி விடுவதாலோ அல்லது அந்த பார்ப்பன சமூகத்தையே அழித்து விடுவதாலோ எத்தகைய உருப்படியான பலனும் ஏற்பட்டு விடாது. எவ்வளவு பொறுப்பான உணர்ச்சி, எல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கான் அப்படி சொல்லிவிட்டால் போதும், உடனே பிடிச்சிக்கோம். நாங்கள் எல்லாம் அன்னைக்கும் அதே கருத்தோடு இருந்தேன், இன்னைக்கு இதோ கருத்தோடு இருக்கிறோம், நாங்கள் ஒன்றாதான் இருக்கிறோம், திராவிட கழகமும் அதான் சொல்லிச்சு, நாங்களும் அதான் சொன்னோம்னு எழுச்சி தமிழர் சொன்னாருன்னு தோழர் சொன்னாங்க. என்னைக்கு ஒரே வேலையை தான் நாங்கள் செய்வோம், அதனால் நாங்கள் மாறுதலே இருக்காது. தீயணைப்பு வேலைக்கு என்னைய வேலை, எல்லா தீயணைப்பு நிலைக்காரங்களும் ஒரே வேலை தான் செய்வாங்க. அதுதான் இது தீயணைப்பு படை. இது ஜாதி வெறி, அந்த ஜாதி தீ, மத தீ, இது அத்தனையும் அழகாக சொன்னார். எண்ணிலா மதங்கள் கந்தக கூடத்தில் கனலின் கொள்ளிகள்னர். புரட்சி கவிஞர் அவர்கள் கந்தகம் அதில் கொண்டு போய் கனலில் நெருப்பு கொள்ளியை போட்டால் எவ்வளோ பெருசாக பிடிக்கும். இன்றைக்கி அதை உருவாக்கணுங்கிறது தானே சொல்கிறார்கள். அதில் சொல்கிறார் பாருங்கள் பெரியார், பெரியாருடைய இயக்கம் இன்னமும் இந்த இயக்கம் ஆயிரங்காலத்து பயிராக, திராவிட இயக்கம் அசைக்க முடியாத பயிராக இருப்பதற்கு என்ன காரணம்? காந்தியாருடைய படத்தை, சிலையை வேலூரில் அண்ணா திறக்கிறதுக்கு காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்து கொடி பிடிச்சாங்க. அது அதுதான் உத்தமர் காந்தியடிகள் அவங்க அவர் பேசுகிறது. இத்தனைக்கும் தலைவர் வந்து எங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் சாரதின்னு இருந்தார், காங்கிரஸ்காரர் இருந்தார். அண்ணாவை வரவிட்ட உடனே அவ்வளவு குறுக்க போனாங்க, அது பெரியார் அண்ணா திறக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் காங்கிரஸ்காரர்களே தெளிவில்லாத இருந்த காலகட்டம் இப்படி ஒரு வரலாறு தாண்டி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்ப்பான் ஒருவன் சுட்டான் என்பதற்காக அந்த பார்ப்பனரை திட்டி விடுவதாலோ அல்லது அந்த பார்ப்பன சமூகத்தை அழித்து விடுவதாலோ எத்தகைய உருப்படியான பலனும் ஏற்பட்டு விடாது. நான் கூறுகிறேன் பெரியார் எவ்வளவு எத்தகைய பெரியார், அவர்தான் பெரியார் பார் என்று காட்டுவதற்கு எவ்வளோ அற்புதமான வரி பாருங்க. நான் கூறுகிறேன் சுட்டது பார்ப்பான் அல்ல, சுட்டது கைத்துப்பாக்கி. கைத்துப்பாக்கி பெரியார் சொல்கிறார், உணர்ச்சியோடு இருக்க மக்கள் அந்த மக்கள் மத்தியில் அந்த அதை அணைக்கிறார் பாருங்கள், அந்த தீயை அணைக்கிறார் பாருங்கள், தூண்டி விடலை அவர், பெட்ரோல் ஊற்றலை. அதுக்கு மேலாக சொல்கிறார் சுட்டது துப்பாக்கி. அதற்காக பார்ப்பான் மீது கோபித்துக் கொள்வதாக இருந்தால் அந்த அளவுக்கேனும் பார்ப்பனின் கை கருவியாக இருந்த அந்த துப்பாக்கியின் மீதும் நாம் கோபித்து கொண்டாக வேண்டும். அதை முதலில் துண்டு துண்டாய் உடைத்து தூள் தூளாக்க வேண்டும். காந்தியார் கொல்லப்பட உதவியாக இருந்த துப்பாக்கியின் மீது நாம் எவ்வளவு கோபப்படலாமோ, அதை எவ்வளவு பழிக்கலாமோ, அந்த அளவுக்குத்தான் அதை உபயோகப்படுத்திய பார்ப்பான் மீதும் நாம் கோபித்து கொள்ள முடியும், பழிக்க முடியும். அவனை பழிப்பதாக இருந்தால் குறைந்தது அதே அளவுக்கேனும் அவன் பின்னாடி இருந்து கொண்டு அவனுக்கு ஆதரவாக இருந்த மற்றவர்களையும் பழிக்க நாம் சித்தமாயிருக்க வேண்டும். ஏனெனில் அவனும் அந்த துப்பாக்கி போல் அவர்களுக்கு ஒரு கருவியாகத்தான் அமைந்து விட்டானே தவிர, எவ்வளோ அழகான சிந்தனை பாருங்க. அவனும் அந்த துப்பாக்கியாக, அந்த துப்பாக்கி போல் அவர்களுக்கு ஒரு கருவி, அதுதான் இந்துத்துவனுடைய கருவி, அதுதான் புரிந்து கொள்ளணும். அவர்களுக்கு ஒரு கருவியாகத்தான் அமைத்து விட்டானே தவிர அவனே அவனுக்காக அவனிச்சையாகவே இதை செய்தான் என்பதாக யாராலும் கூற முடியாது. சரி, பரிகாரம் என்ன? ஜனங்க ஆவேசமாக இருக்காங்க, சரி இதை சொல்லிட்டீங்க, பரிகாரம் என்ன? அந்த கேள்விக்கு பெரியார் பதில் சொல்கிறார், மதத்தின் பேரால் உள்ள மூட நம்பிக்கை கருத்துகளும் ஜாதியின் பேரால் உள்ள ஆச்சார அனுஷ்டானங்களும் மற்றும் கடவுள் சாஸ்திரம் இவைகளின் பேரால் உள்ள அறியாமையும் தான் இந்த மாதிரி காரியத்தை செய்யும்படி அவனை செய்துவிட்டது. எது அவன் மூளையை கெடுத்துதோ அதுக்கு போப்பா, டெங்கு காய்ச்சலை ஒழிக்கணும்னா மருந்து கொடுத்தா போதுமா? கொசுவை ஏன் தேடுறீங்க? கொசு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு அந்த இடத்த ஏன் தேடுறீங்க? அதுதாங்க ஜாதி, அதுதான் பார்ப்பனியம். டெங்கை விட ரொம்ப மோசமாக, டெங்கு வந்தால் போகும், இது வந்தால் போகாது. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்து மதம், ஆரிய மதம், பார்ப்பன மதம், அதன் வேதங்கள், அதன் கடவுள்கள், அதன் சாஸ்திரங்கள். அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவ்வளோ காலம் பொறுத்திருந்துட்டு நாகபுரியில் போனப்ப இதையெல்லாம் வணங்க மாட்டேன், இதையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்கள்.
எனவே நாம் இதை நல்ல கவனிக்க நீங்கள் சொல்கிறார். இவை வெறும் தற்கால சாந்தியாகத்தான் நிற்க முடியும். அவனுக்கு ஆதரவாக இருந்த அத்தனை பேரையும் அழித்து விடுவதாலோ இப்படிப்பட்ட காரியம் நின்று விடாது. இவை வெறும் தற்காலிக சாந்தியாகத்தான் இருக்க முடியும். இது ஒருபோதும் நிரந்தரமான சாந்தியாகி விடாது. பெரியாருடைய கருத்து எவ்வளவு பொறுப்பான கருத்து, எவ்வளவு பெரிய பெரியாருடைய சிந்தனை எப்படிப்பட்டது. இனியேனும் அப்படிப்பட்ட காரியம் நடவாமல் இருக்க வேண்டுமானால் இந்த இடத்தை தான் நிகழணும். இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் தோன்ற எது ஆதாரமாக இருந்ததோ அதை ஒழித்தாக வேண்டும். அதுதாங்க நோய் நாடி நோய் முதல் நாடணும். இதுதாங்க பெரியாருடைய சிந்தனை. பெரியாரை துணைகோடல், பெரியார் அந்த அது எப்பேற்பட்ட வாய்ப்பு. இன்னைக்கு தேவையாச்சே. சகோதரர் சொன்னார், இள டி கே சிலங்கோன் சொன்னார், அஞ்சு பேர் சொன்னார், கல்புர்கி, பன்சாரு, தபோல்கர், கௌரி லங்கேஷ்னாரு. இன்னும் ஒன்றே ஒன்று விட்டுட்டாருன்னு அவர் உட்கார்ந்த உடனே நான் சொன்னேன், கூட பட்டியல் போயிருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா திரிசூலத்தை காட்டினா ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஆள் இங்கே வந்து வடக்கே இருந்து விஹெச்பி விஹெச்பின்னு அவங்க தேடுறாங்க. இப்போ அவங்க ஆளை காணாங்கிறார் அவர் சுபவி, அவர் மோடி தேடுறாரு இப்போ. அதுதான் மிக முக்கியம். ஆர்எஸ்எஸ் தேடுது, விஹெச்பி தேடுது, வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் தான் எலெக்ஷன் நிற்கணும்னு சொன்னார். இவர் வேற ஒரு ஆளை கொண்டு வரணும்னார். கட்சிக்குள் பிரச்சனை அது. இல்லை நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. நான் என் சுதந்திர உரிமையா, நான் நிற்க மாட்டேன், நான் டாக்டராக இருக்கேன், நான் இவ்வளோ நாள் பாடுபட்டுருக்கேன், நான் தான் மூத்த உறுப்பினர், நான் துணைத்தலைவராக இருக்கேன், துணைத்தலைவராக இவ்வளோ நாளாக இருந்தாலும் தலைவருக்கு நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை அப்படின்னா இருப்பாருங்க. உடனே அங்கே திரும்பி பார்த்தார் மோடி. திரும்பி பார்த்தது ஆர்எஸ்எஸ். 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் யார் போட்டிருப்பாங்க? 10 வருஷம் அந்த கேஸை தூசி தட்டி எடுத்து ராஜஸ்தானில். உடனே அதை எடுத்த உடனே இவர் அங்கேருந்து போய் படுத்துக்கிட்டு ஆள் போலீஸ் தேடுது. குஜராத்தில் வழக்கு, குஜராத்தில் பிடிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. யாரை? விஹெச்பி சொந்த கருத்து, சங் பரிவார். அந்த பரிவாரத்துக்குள்ளே இருக்கிறவருக்கே ஆபத்து. எதிர்கட்சிக்காரன் இல்லை, அதுலேருந்து என்ன தெரியுது? பாசிசம் சொன்னால் எதிரிகள் கேப்பில் இல்லை, தான் சொந்த இடத்துல இருக்கிறவன் பிடிக்கல என்னாலும் அவுட். இதுதான். இதை நான் சொல்லலை, ஏயா ஓடனேன்னா அவர் சொல்கிறாரு. என்னது என்கவுண்டர், அது ஒரு வார்த்தை. இப்போ என்கவுண்டர் என்ன, என்கவுண்டர் செஞ்சு கொலை பண்ணுறது முயற்சி பண்ணுறான் ஐயா. அதனால தான் நானே எனக்கு மயக்கம் வந்த மாதிரி ஊசி போட்டு நான் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டேன் பாதுகாப்புன்னு சொல்கிறாரு. இதுதாங்க கருத்துரிமைக்கு இந்த நாட்டில் இருக்கிற மரியாதை. தொகாடியா, டாக்டர் பிரவீன் தொகாடியா, அவர் மெடிக்கல் டாக்டர், சாதாரணமான டாக்டர் இல்லை. 3 கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தார் திருச்சியில். வந்து சங்கராச்சாரியாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த தமிழுக்காகவே வாழ்கிறார் பாருங்க ஒரு சங்கராச்சாரியார் கூட்டம். அந்த சங்கராச்சாரியார் கூட்டத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திரிசூலத்தை காட்டினார். ஒரு சூலம் முஸ்லீம்களை குத்தும், இன்னொன்று கிறிஸ்தவர்களை குத்தும், இன்னொன்று இந்த எங்களெல்லாம் எதிர்க்கிறவங்க இருக்காங்க பாருங்க, பகுத்தறிவாளர்கள், அவங்க மதச்சார்பு உள்ளவ அற்றவர்கள்னு அவர்களை குத்தும்னார். அந்த சூலம் இப்போ அவரை துரத்துது. அதுதான் மிக முக்கியமானது. வன்முறையை எடுக்கிறவன் வன்முறையாலேயே விடணும்னு. நாங்கள் நன்முறையை சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் வன்முறையை சொல்கிறது இல்லை. அதனால தான் இங்கே ரொம்ப தெளிவாக நன்னா சொன்னாங்க. ஜிஆர் சோடா பாட்டில் அது பதில் சொன்னார் சுபவி அவர்கள் கூட. எப்பவுமே பார்த்திங்கன்னா என்ன உத்தியோகத்துக்கு போனாலும் இந்த பழைய தொழில் விசுவாசங்கிறது பல பேருக்கு விடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்த பழைய தொழில் விசுவாசம் இருக்க அது பாவம் ஆண்டாள் தான் அதை சீக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை பூராவுமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். தமிழர்களே நினைத்து பாருங்கள். இதே இவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதும்போது இங்கே சொல்கிறார், தமிழில் நான் பேச முடியாது, தமிழில் பேச்சுன்னா ரொம்ப ஆபத்து, அதனால் நான் தமிழ் பேச மாட்டேன். யார்? சங்கராச்சாரியார். தமிழில் பேச வேண்டியிருக்கும், தமிழ் பேசுனா எனக்கு தீட்டாயிடும். யார்? மகாமகா பெரியவா, மகா பெரியவா, அப்புறம் சின்னவா பெரியவா, ஜெயிலுக்கு போனவா, வெயிலுக்கு அலைஞ்சவா, எல்லாவாவும் சேர்த்து ரொம்ப மிக முக்கியமாக இதுதான். இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு கருத்துரிமை, நாங்கள் எல்லாம் கருத்தை கருத்தால் செஞ்சுக்கிறோம். திருச்சி நிகழ்ச்சியை சொன்னார் பாருங்கள், மிக முக்கியமாக ஜெயகாந்தன் சொன்னார். ஜெயகாந்தன் நிகழ்ச்சி சாதாரணம்,
ஏதோ ஒரு சின்ன மாணவன் இளைஞர்கள் பேசுறது காதால் கேட்டு ஐயா அது ரொம்ப சாதாரணமா ரொம்ப பரவாயில்ல யாருன்னு கேட்டாரு. நம்ம பையன்தான் உடனே பரவாயில்ல என்ன கேள்வி கேட்கணும் தானே ஆசை. அந்த துணிச்சல் உண்டாயிருக்கு பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு, அது பாராட்டுறேன்னாரு. அதுதான் பெரியாருடைய சிந்தனை. பெரியாருடைய அதை விட ஒரு சம்பவம் என்னன்னா, பழைய நண்பர்களுக்கு தெரியும், தார்மீக இந்துன்னு ஜெகநாத ஆச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். ஜெகநாத ஆச்சாரியார் அவர் கண்ணாபிரான திராவிட இயக்கத்தை எழுதுவார். அந்த பத்திரிகை வந்து தார்மீக இந்துன்னு அதுக்கு பேர். வார வாரம் அந்த ஜெகநாத ஆச்சாரியாரை பற்றி இதில் கூட சொல்கிறார் இன்னார் அப்படின்னு எழுதுகிறார் பூராமே. அவர் ஐயா ராமாயணத்தை பற்றி விளக்கி பேசியிருந்தார் திருச்சி டவுன் ஹால் முன்னால். உடனே அவர் வந்து கேள்வி கேட்குறேன்னு வேகமாக வந்தார். ஆத்திரம் தோழர்கள்லாம் ஆ ஊன்னு வந்தாங்க கட்சிக்காரங்க. உடனே ஐயா சொன்னார் அவருக்கு ஒரு சின்ன சங்கடம் கூட ஏற்படாமல் பாதுகாப்பாக அவரை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைங்க. மேடையில் இவர் இருந்து ஐயாவுடைய வேன்லேயே அவரை ஏற்றி அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அவரை விட்டுட்டு பெரியார் அதுக்கப்புறம் பெரியார் மாளிகைக்கு வந்தார். இதுதான் திராவிடர் இயக்கம். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் திராவிடம். திராவிடம் என்றால் சகிப்புத்தன்மை. திராவிடம் தலையை வெட்டுறதில்லை. ராம என்ன பண்ணா கதை நடந்ததா இல்லையாங்கிறதுல சமூகம் தலையை வெட்டினானே. கம்பராமாயணம் எழுந்த ரிப்பேர் பண்ண கூலி கம்பன் இருக்கானே, கம்பனே மிகப்பெரிய அளவுக்கு அருவறுப்பு அடைஞ்சு தானே உத்தரகாண்டத்தையே இல்லாதாக்கிட்டான். தெரியும் அவர் மாதிரி பேராசிரியர்கள் தான் சொல்லணும் உத்தரகாண்டமே அதில் இல்லைங்களே, வேற காண்டமெல்லாம் இருக்குத. ஏன் உத்தரகாண்டம் இல்லை, ராமராஜ்யம் தானே மிக முக்கியம். ஆகவே காந்தியார் ஒரு காலகட்டத்திலே செய்தார். கடைசியாக அவர்களை சொல்லி நிறைவு செய்கிற நண்பர்களை, இவ்வளோ பெரிய வரலாற்று உண்மை. காந்தியாரை கொலை செய்தவர் கோட்ஸே சுட்டு கொள்கிறாரு. ஒரு முறை அல்ல ரெண்டாவது முறை அட்டம் பண்ணி நடக்குது. உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கீதையின் மறுபக்கம் சொன்னார் பாருங்கள், கலைஞர் கொடுத்தார் ராமகோபாலன் இங்கே விற்கிறது கீதையின் மறுபக்கத்தில். அதில் நீங்கள் நினைத்து பாருங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். காந்தியார் கொலை செஞ்ச அந்த இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று தலைகளை மாத்திரம், விஞ்ஞானத்தை புராணத்தை விஞ்ஞானமாக்கணும், வரலாற்றை அதே மாதிரி காவியமயமாக்கணும், புராணத்தை வரலாறு ஆக்கணும், இப்படியெல்லாம் செய்கிறது தான் இன்றைய காவி ஆட்சி. பாஜக ஆட்சியினுடைய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வித்துறை அது எதுவாக இருந்தாலும் அந்த துறையில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்திருக்கிற கவர்னர் திடீர்னு நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் தான் படித்து காட்டினாங்க டக்குன்னு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் ஒரு நடக்குது, ஒரு தேர்வு மாதிரி குருக்ஷேத்திரம்னு பேர் வைக்கிறாரு. குருக்ஷேத்திரம் என்ன, அம்மா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாள் எடுத்துக்கு சண்டை போடுறாங்க அங்கே. அங்கே யாராவது கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காராங்க, அது என்ன குருக்ஷேத்திரம் அண்ணா பல்கலைக்கழகம் அது அல்ல நண்பர்களே. அந்த ராமாயணம் அந்த கீதை அந்த பழைய புராணங்கள் ஆரியத்தை உண்டாக்கணும், வடமொழியை உண்டாக்கணும், அதுதான் அவனுடைய கலாச்சாரம். அந்த அடிப்படையில் ஆமாம் பாருங்க டார்வின் ஐயா நல்லா சொன்னார், ஒரு பெரிய கல்வி அமைச்சர் போய் டார்வின் தையரி தப்புன்னு சொன்னால் நம்ம நாட்டை பற்றி வெளியில் இருக்கிறவன் என்னையா நினைப்பான். ஆ மிகப்பெரிய அளவுக்கு ஏற்கனவே உலக விஞ்ஞானிகள் மாநாடு, அதில் உலகத்திலிருந்து அத்தனை விஞ்ஞானிகள் 2000 பேர் பம்பாயில் வந்து கூடியிருக்கான் 2 வருஷத்துக்கு முன்னால். நம்ம பிரதமர் தான் அதை துவக்கி வைக்கிறார், பிரதமர் ஆரம்பித்தார். நீங்கள் வந்து இந்த புதுசு புதுசாக அதை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறீங்களே, இந்த விஞ்ஞானமெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னால் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் ஏதோ டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், மாற்று இருதயம், கல்லீரல் இருதயம் இதெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னால் எங்கள் காலத்தில் செஞ்சிட்டாங்க. யார் உதாரணம், எங்கள் சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுங்களா, உடனே ஓடி பார்வதியை குளிக்கும் போதே பாடணும்னு அவசர அவசரமாக உள்ளே போனார். அவங்க தடுத்தாங்க. தடுத்த உடனே என்ன பண்ணார், தலையை வெட்டினார். வெட்டினா தலை எங்கேயே போச்சுன்னு தெரியல. பார்வதி அழுத உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்காக போய் ஒரு யானை தலையை வெட்டி கொண்டு வந்து டப்புன்னு வச்சுட்டார். அதனால தான் யானை தலை பானை வயிறு உருவம் இது இருக்குது. அப்படின்னா அந்த காலத்திலேயே டிரான்ஸ்பிளான்டேஷனை உண்டாக்குன மதம் எங்கள் மதம். எல்லாரும் நிமிர்ந்து நான் பாருங்க விஞ்ஞானி எல்லாம் தலையை குடிஞ்சிருக்கு. இதை விட ஆராய்ச்சி உலகத்தில் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இப்போ தானே முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி எனவே நினைத்து பார்க்க வேண்டிய நண்பர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்தது. என்ன அந்த வழக்கு வந்ததுன்னா, காந்தியார் இறந்தது
மூன்றாவது குண்டுல இல்ல நானாவது குண்டு ஒன்று வந்தது. அந்த நானாவது குண்டு வந்து கோட்ஸே துப்பாக்கியில மூணு குண்டு தான் இருந்தது. ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அதனால கோட்ஸே சுட்டு இறக்கலை, அதுதான் சொல்ல வர்றான். அதை யாரோ ஒருத்தர் திடீர்னு ஏதோ ஒரு அந்தராத்மா ஏதோ ஒரு திடீர்னு ஒன்று வந்துச்சுன்னு வரலாற்றையே மாற்றுறதுக்கு எதை பயன்படுத்துகிறான்னா உச்ச நீதிமன்றத்தை, கோர்ட்டை பயன்படுத்துகிறான். எனவே அறிவியலை பயன்படுத்தினார்கள், வரலாற்றை பயன்படுத்தினார்கள், நீதியையும் வளைத்து இதை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் இதை விட கொடுமை என்ன? தயவு செய்து நீங்கள் நினைத்து பார்க்கணும். இதில் இந்த புத்தகத்திலேயே தெளிவாக எடுத்து போட்டிருக்கோம். அவருடைய வாக்கு மூலத்தை அவரே எழுதினார், எழுதுனதாக தான் கொடுத்தார். அது புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. யார்? கோட்ஸே அவருடைய தம்பி. தன் சற்று கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் இருந்தார் கோபால் கோட்ஸே, புரேவில் இருந்தார். அவர் எழுதார், அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர். கோர்ட்டில் வழக்கறி நீதிபதிக்கு முன்னால் சொல்கிறதுக்காக மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர், அதுதான் தலைப்பு. அந்த புத்தகம் எங்கிட்ட இருக்குது, எல்லா இடத்துலையும் அது போட்டிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க எல்லாம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதை அவர் தெளிவாக சொல்கிறார். நான் பகவத்கீதையை படித்தேன், பகவத்கீதையை படித்த உடனே தான் காந்தியாரை கொல்லணும்னு நினச்சேன். கீதை ஒரு கொலை நூல், தெளிவாக நான் எழுதியிருக்கேன். அன்னைக்கு ராமகோபாலன் 2003 கொடுத்துருக்கார் கலைஞர், 15 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் அந்த மறுப்பு நூலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். படிக்கிறார் படிக்கிறார் படிக்கிறார், என் புஸ்தகத்தை இன்னும் படிக்கிறார். நல்லா படிக்கட்டும், அதுதான் மிக முக்கியம். நல்லா நீங்க ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார், தியானத்தில் படிக்கிறார், அதுதான் மிக முக்கியம். சாதாரணமல்ல, ஆழ்ந்து தியானத்தில் படிக்கிறார், அப்புறம் எழுதுவார், மிக முக்கியமாக. இங்கே பாருங்க, இதில் இந்த வழக்கை விசாரித்தார் பாம்பே நீதிபதி. அந்த நீதிபதி, அந்த வழக்கறிஞர், உயர் நீதிமன்றம் பஞ்சாப் நீதிபதி, அவர் எழுதினார் மிக முக்கியமாக. எதை தெளிவாக எழுதியிருக்கார்? கோட்ஸே ஹேட் மேட் எ ஸ்டடி ஆஃப் பகவத்கீதா அண்ட் நியூ மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் வெர்சஸ் பை ஹார்ட். He liked to quote them to justify the acts of violence in pursuing the righteous aim. The Murder of Mahatma, page 274. காந்தியாருடைய கொலை பற்றி விசாரித்த நீதிபதி தெளிவாக எழுதியது, அதுதான் மிக முக்கியம். அந்த நீதிபதி அவர்கள் எழுதினது இந்த புத்தகம். கோட்ஸே பகவத்கீதையை படித்திருந்தார், அதன் பெரும்பாலான ஸ்லோகங்களை மனப்பாடமாக அறிந்திருந்தார். நல்ல குறிக்கோளை அடைவதற்காக செய்யப்படுகின்ற வன் செயல்களை நியாயப்படுத்துவதற்காக அவற்றை மேற்கோளாக காட்டுவதிலே அவர் விருப்பம் கொண்டிருந்தார், அதுதான் மிக முக்கியம். இந்த ஆத்மா, ஆத்மாங்கிறது பாருங்கள், அதை தான் சொல்லியிருக்கேன். அந்த தத்துவமே என்ன? நீ சுட்டாலும் அவர் கீழே விழுந்தாலும் அவர் சாகிறதில்லை, அது ஆன்மா, ஆத்மா. ஆத்மா டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஆத்மாவை உன்னால் அழிக்க முடியாது. நீ ஆத்மாவை அழிச்சாதான் கொலைகாரன். ஆகவே எனக்கு கொலை இல்லை, வில்லு எடுத்து விடு. உன் சொந்தக்காரன்னு பார்க்காத, அதனால் உன் சொந்தக்காரன் எதிர நிற்கிறானேங்கிறத பார்க்காத அப்படின்னு சொன்னார். அந்த ஆத்மாவை தாங்க இந்த கொலை செஞ்சா பாருங்க. அந்த ஆத்மாவை நம்ம தமிழ் புலவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஆன்மாவாக்குனாங்க. ஆன்மா ஆன உடனே அது ஆன்மீகம் ஆச்சு. ஆன்மீகம் அரசியலாக வருதுங்க, வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் புரிந்து கொள்ளணும். இந்த ஆன்மீக அரசியல்னா எதுவரையில் போகும்னா சோடா பாட்டில் போகும், அது ரொம்ப பழசு. இல்லைன்னா கோட்ஸே உருவத்தில் வரும் இதெல்லாம். ஏன்னா ஆன்மா தான் அழியாத. இன்னுமே எல்லா வக்கீல்கள், கோர்ட்டுக்கு போகிற வக்கீல்கள்லாம் சொல்லிடலாம், மர்டர் கேஸில் எங்கே அப்பியர் ஆனாலும் பகவான் கிருஷ்ணன் கீதையிலே சொன்னபடி நான் எங்களுடைய கட்சிக்காரர், சுட்டாலும் கூட அவர் செத்திருக்க மாட்டார், ஏன்னா ஆன்மா புறப்பட்டு போயிடுச்சு பகவான் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி. ஆகவே என்னுடைய கட்சிக்காரர் கொலை செய்தது உண்மைதான், ஆனால் குற்றவாளி அல்ல, அவரை விடுதலை செய்யணும். உடனே நீதிபதியும் சொல்லிடுவார் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அற்புதமான விளக்கம். இதுவரையில் ஐபிசியில் நான் கேட்காதது, இபி கோவில் இதுவரையில் அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நானும் தூக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுக்குறேன், கைத்தை போட்டு கழுத்தில் மாட்டுவாங்க, நீ சாக மாட்டே, உன் ஆன்மா நேராக போய் அங்கே ரெடியாக இருக்கும், போயிட்டு வான்னு சொல்லுவாள். என்னையா கூத்து, மக்களுடைய அறிவை பாழ்படுத்தி இருக்கிறார். எனவேதான் கருத்துரிமை காப்பாற்றப்பட வேண்டும், மத உரிமை வெறுத்து ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.
வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி, வாழ்க காந்தியாருடைய நினைவு போற்றுகின்றோம். காந்தியார் வகுப்புரிமை ஆதரித்தார், அதனால் கொல்லப்பட்டார். இதுதான் உண்மை.